What are fundamental units of measurement? Length, mass and time. Yeah. Understood? What are derived units? What are derived units? Those units which are derived from fundamental units are called derived units. Example, area, perimeter, yeah. இதெல்லாம் வந்து டெரைவ்ட் யூனிட்ஸ் அப்படின்னு பேர். ஹவ் வில் யூ மெஷர் லிக்விட்? ஹவ் வில் யூ மெஷர் லிக்விட்? எப்படி லிக்விட் மெஷர் பண்ணுவீங்க? எம்எல், வெரி குட். எம்எல் இதில் நீங்கள் எம்எல்னு இதில் மார்க் பண்ணுவீங்க. எம்எல்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்து சொல்லு. லிட்டர், எம்எல், ஓகே, எல்லாம் ரைட்டு. பட் இதில் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க அதை. பீக்கர்ஸ் இல்லையா, பீக்கர், டம்ளர், பீக்கர், இதிலலாம் வந்து நம்ம கேலிபிரேஷன் பண்ணுவோம். சி இந்த புக்கை பாருங்கள், இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். ஆர் யூ ஏபிள் டு சி த ஸ்க்ரீன்? ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா? ஸ்க்ரீனில் என்ன தெரியுது? கேலிபிரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பீக்கரில் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் 50 ml, யூ கேன் டேக் 50 ml ஆஃப் வாட்டர். If you want 100 ml of liquid, you can take 100 ml of liquid. Understood? So these beakers are called calibrated beakers. These beakers are called calibrated beakers. Understood? Okay? So in the last class I taught you how to measure volume of liquid. How to measure volume of liquid. Understood? Okay, fine. Then what is the difference between mass and weight? I taught you in the last class. What is the difference between mass and weight? Mass is the unit of what? Kilogram is the unit of mass. Newton is a unit of weight. Newton is a unit of weight. So mass is a scalar quantity. Weight is a vector quantity. Mass is a scalar quantity and weight is a vector quantity. Okay, yeah? Okay. Then mass is constant at all places. Weight changes from place to place. Mass is constant at all places. Weight changes from place to place. These are all differences between mass and weight. Mass is measured in physical balance. Weight is measured in common balance. You know what is physical balance? What is common balance? Theriyuma? Physical balance na enna, common balance na enna theriyuma? Say yes or no. ஃபிசிக்கல் பேலன்ஸ் அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஃபிசிக்கல் பேலன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? நகைக்கடையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் பேலன்ஸ். அதே மாதிரி டிஜிட்டல் பேலன்ஸ் பார்த்துருக்கீங்களா? டிஜிட்டல் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ் பார்த்தது இல்லையா? இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் என்னது டிஜிட்டல் பேலன்ஸ். Yeah, the better than the digital balance. So in some shops they have digital balance. So idu romba accurate ah measure pannu. Idu eppadi measure pannu? Eppadi measure pannu? Accurate ah, accurate na enna? Romba correct ah measure pannu. Okay ya? Appra indha balance per enna? Indha balance per enna? ஃபிசிக்கல் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் பேர் என்ன? ஆ, இதுதான் வந்து நம்ம இந்த நகை கடையிலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பேலன்ஸ் எல்லாம் நகை கடையில் ஒரு கண்ணாடி கூண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் ஃபிசிக்கல் பேலன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி அக்யூரேட்டு பிகாஸ் திஸ் மெஷர்ஸ் ஒன்லி மாஸ். திஸ் டஸ் நாட் மெஷர் வெயிட்டு. ஸோ இது மெஷர் பண்ணுறது எதை மெஷர் பண்ணும்? மாஸை தான் மெஷர் பண்ணும், வெயிட்டை மெஷர் பண்ணாது. என்ன ஸ்டூடெண்ட், காய்கறிலாம் வாங்கியிருக்கீங்களா? கடையில் போய் காய்கறி வாங்கியிருக்கீங்களா?
அங்கே வந்து நம்ம என்ன மெஷர் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? காமன் பேலன்ஸ். ஏன் காமன் பேலன்ஸ்? ஸோ தட் இஸ் நாட் அக்யூரேட். வை தட் இஸ் நாட் அக்யூரேட்? இட் மெஷர்ஸ் வெயிட். இட் மெஷர்ஸ் வாட்? வெயிட். ஸோ வெயிட்டை மெஷர் பண்ணால் நாட் அக்யூரேட், மாஸை மெஷர் பண்ணால் அக்யூரேட். அண்டர்ஸ்டூடா? ஸோ ஐ டாட் யூ வாட் இஸ் ஃபிசிக்கல் பேலன்ஸ், வாட் இஸ் டிஜிட்டல் பேலன்ஸ். ஏ லைக் திஸ் அண்ட் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேலன்சஸ் ஆர் தேர். ஹவு டைம் இஸ் மெஷர்டு? டைம் இஸ் மெஷர்டு இன் செகண்ட். ஏ செகண்ட்ஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட் மீன்ஸ் வாட்? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ ஃபார் டைம் விச் இஸ் த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்? செகண்ட்ஸ். அண்டர்ஸ்டுடா? ஸோ சி ஹியர், தீஸ் ஆர் ஆல் த எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் லெங்க், மாஸ் அண்ட் டைம் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். த எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபார் லெங்க் இஸ் மீட்டர், எஸ்ஐ யூனிட் ஃபார் மாஸ் இஸ் கிலோகிராம், எஸ்ஐ யூனிட் ஃபார் டைம் இஸ் செகண்ட். அண்டர்ஸ்டுட்? எஸ்ஐ யூனிட் ஃபார் வால்யூம் இஸ் லிட்டர். வாட் இஸ் எஸ்ஐ யூனிட்? எஸ்ஐ யூனிட்னா என்ன? எஸ்ஐ யூனிட்ங்கிறது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட். அண்டர்ஸ்டுட்? ஓகே. வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் மெஷர்ட் பை டைரக்ட் மெஷர்மெண்ட். வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஆர் மெஷர்ட் பை டைரக்ட் மெஷர்மெண்ட். வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி மெஷர்ட் பை வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி மெஷர்ட் பை வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஓகே. ஸோ இர்ரெகுலர் ரெகுலர் ஆப்ஜெக்ட்னா என்ன? இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்னா என்ன? ரெகுலர் ஆப்ஜெக்ட்னா ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் இருந்தால் தட் இஸ் கால்ட் ரெகுலர் ஆப்ஜெக்ட். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஆல் தீஸ் ஆர் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ். இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? யூ காண்ட் சே த ஷேப் ஆஃப் தட். ஓகே. இப்போ ஒரு கருங்கல் இருக்கு, கருங்கல் வந்து என்ன ஷேப்புன்னு கேட்டால் சொல்ல முடியுமா உங்களால்? கருங்கல் வந்து என்ன ஷேப் அப்படின்னா? ஓகே. ஸோ தட் இஸ் வாட் ஷேப்? இரெகுலர் ஷேப். தட் இஸ் வாட் ஷேப்? இரெகுலர் ஷேப். புரியுதா? ஸோ ரெகுலர் ஷேப், இரெகுலர் ஷேப். ஓகே. ரெகுலர் ஷேப் அண்ட் இரெகுலர் ஷேப், யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ். அண்டர்ஸ்டுடா? ஓகே, ஃபைன். தென் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ப்ரொவைட் அக்யூரேட் மெஷர்மெண்ட். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் யூஸ் டு மெஷர் அக்யூரேட் மெஷர்மெண்ட். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் நான் காட்டினேன் இல்லை, தட் இஸ் யூஸ் டு மெஷர் அக்யூரேட் மெஷர்மெண்ட். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ ரீட் த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இன் திஸ் லெசன். ஓகே, ரீட் த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இன் திஸ் லெசன். ஓகே. அப்போ ஸோ ஜஸ்ட் அ ஸ்மால் ரிவிஷன் ஐ டிட் ஃபார் த லெசன் நம்பர் ஒன். ஓகே, ஃபார் லெசன் நம்பர் ஒன் ஐ டிட் அ ஸ்மால் ரிவிஷன். நவ் வி மூவ் ஆன் டு த செகண்ட் லெசன், ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன். நவ் வி மூவ் ஆன் டு த செகண்ட் லெசன், ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன். ஆர் யூ ஏபிள் டு சீ த ஸ்க்ரீன்? ஆர் யூ ஏபிள் டு சீ த ஸ்க்ரீன்? All of you able to see the screen? Very good. Who is lucky? Ba? Lucky in your pair. Adi yaar ba de? Who is? Who? What's your name? Oh. Kailai Vendana. Sorry, very good. ஓகே, நீங்கள் அவன் பேரை சொன்னீங்கன்னா பரவாயில்ல, வேறு பேரில் இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? ஆ, குட் ஆஃப்டர்நூன். ஸோ நவ் வி ஷால் சீ த நெக்ஸ்ட் லெசன், ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிற இந்த லெசனை பார்க்கலாம். அண்டர்ஸ்டுட்? சி, வாட் டு யூ சி இன் திஸ் பிக்சர்? வாட் டு யூ சி இன் திஸ் பிக்சர்? எ பர்சன் இஸ்
lifting a bag. Another person is kicking a football. Another person is opening a door. So, மூணு பேரும் என்ன பண்றாங்க? மூணு பேரும் they are applying force. What they are doing? They are applying force. இல்லையா? Force apply பண்றாங்க. So, for doing any activity, you need force, right? இல்லையா? So, ஒரு ball kick பண்ணணும்னா, you need force. So, if you want to lift a bag, you need force. We want to open a door, you need force. So, force is a basic thing. Suppose you want to make an object move, what you should do? Suppose one person is pulling a cart, pulling or pushing a cart. So, he makes the cart move by applying a force. Yeah, that is a bullock cart. Bullock cart, bullock moves the cart by applying a force. Understood? See, one person is rotating a tire. He is also applying force. Understood? So, for doing any work, we need what? We need force. See, one girl is lifting water from a well. For that also, we need force. So, force is an important, that is activity, which is used to make an object move or make an object to come at rest. Understood? So, force வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டுட? இட் இஸ் யூஸ்டு ஃபார் போத் மூவிங் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் இட் இஸ் யூஸ் டு பிரிங் அன் ஆப்ஜெக்ட் டு ரெஸ்ட். அண்டர்ஸ்டு? ஓகே. ஸோ யூ ஜஸ்ட் ரீட் திஸ் தி ஸ்டோரிஸ் அண்ட் ஆல் யூ ரீட். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தி ஸ்டோரிஸ். ஓகே. Okay, see, a man in the boat is moving with respect to the bank of river. He is at rest with respect to the boat. See, a man is sitting on the boat. He is moving the boat. Now, the man is moving or man is at rest? Man is at rest, but the boat is moving. Man is at rest, but the boat is moving. Here you see the next picture. A girl is playing swing. The girl is at rest, but the swing is moving. So, like this, you have to understand the concept. See here, Nisha is going in a bicycle. Okay? She is at rest, but the bicycle is moving. Like this. There. So, this you have to understand which quantity is at rest. And which quantity is that moving? Okay. Understood? So like this, a lot of small informations are given. Aryabhatta, an ancient Indian astronomer, said that like the banks of the river appear to move back to a person in a boat floating gently in that river, the night sky studded with the stars appear to move from east to west, with while earth rotates from west to east. So, when the earth rotates from west to east, what happens? You see that as if the stars are moving from east to west. So, எது move வருது? Stars move வருதா? Earth move வருதா? Science-ல எது move வருது? Stars move வருதா? Earth move வருதா? Earth தான் move வருது. ஓகே, எர்த்து மூவ் ஆகுது, பட் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து எர்த்து மேலே இருக்கோம், அதனால வி வில் நாட் பி ஏபிள் டு ஃபீல் தட் எர்த் இஸ் மூவிங். பட் எர்த் இஸ் அலோன் மூவிங், ஸ்டார்ஸ் ஆர் ஸ்டேஷ்னரி. ஸோ வென் யூ லுக் அட் ஸ்டார்ஸ், யூ வில் ஃபீல் தட் ஆஸ் இஃப் ஸ்டார்ஸ் ஆர் மூவிங். ஸ்டார்ஸ் ஆர் நாட் மூவிங். சன் இஸ் ஆல்டோ நாட் மூவிங். ஓகே, சன் வந்து நம்ம கிழக்குலேருந்து மேற்கு போகுது அப்படின்னு சொல்கிறோம். சூரியன் வந்து கிழக்குலேருந்து மேற்கு போகுதா? நிஜமாவே அது மாதிரி போகுதா சூரியன்? நோ. ஓகே, தென் விச் இஸ் மூவிங்? விச் இஸ் மூவிங்? எர்த் இஸ் மூவிங். ஸோ எர்த் இஸ் மூவிங் அரவுண்ட் த சன். எர்த் இஸ் மூவிங் அரவுண்ட் த சன்.
So you just know that as if you see that as if your sun is moving மாதிரி தெரியும். சன் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். பட் சன் மூவ் ஆகலை. எது மூவ் ஆகுது? எர்த் மூவ் ஆகுது. அண்டர்ஸ்டுடன்? ஓகே. ஸோ லைக் திஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீட். ஓகே. ஸோ ஏ பர்சன் இஸ் ட்ராயிங் வெல் ஃப்ரம் வாட்டர். பர்சன் இஸ் ட்ராயிங் வெல் ஃப்ரம் வாட்டர். ஸோ நவ் ஹீ அப்ளைஸ் அ ஃபோர்ஸ் டு பிரிங் த வாட்டர் ஃப்ரம் த வெல். ஓகே. வாட் இஸ் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? கான்டாக்ட் ஃபோர் மீன்ஸ் ஃபோர்ஸ் மீன்ஸ் டைரக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் மீன்ஸ் இன்டைரக்ட் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எ கோகோனட் இஸ் ஃபாலிங் ஃப்ரம் ட்ரீ. ஹூ இஸ் அப்ளைங் ஃபோர்ஸ் ஹியர்? யார் இந்த கோகோனட் தேங்காய் வந்து யாராவது பிடிச்சி தள்ளுறாங்கள? ஒய் இட் இஸ் ஃபாலிங் ஃப்ரம் ட்ரீ? ட்ரீலேருந்து ஏன் அது விழுது? வை? யா, வெரி குட் வெரி குட் வெரி குட் சார். யார் வந்து ஆன்சர் சொன்னாங்க? ஐ வில் அப்ரிஷியேட் தட் பர்சன். ப்ளீஸ் டெல் யுவர் நேம். யார் வந்து சொன்னாங்க ஆன்சர்? சந்தோஷ், வெரி குட். யூ டோல்ட் த ஆன்சர் ரைட். ஓகே, யூ டோல்ட் த ஆன்சர் ரைட். ஸோ வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமாக தான் என்ன ஆகுது, அந்த தேங்காய் வந்து கீழே விழுது. ஸோ திஸ் இஸ் கால்டு கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். வாட் ஃபோர்ஸ் இஸ் திஸ்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேயா? ஸோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். லைக்வைஸ் மேக்னெட். மேக்னெட் இஸ் அட்ராக்டிங் அ நீடில். இஸ் தட் ஃபோர்ஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்? மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுறது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸா? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்? ஓகே. ஸோ இஃப் யூ அப்ளை டைரக்ட்லி அ ஃபோர்ஸ், இட் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சி ஹியர், த புல்லக் இஸ் புஷிங் த புல்லிங் த கார்ட். நவ் திஸ் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்? திஸ் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிகாஸ் புல்லட் இஸ் டைரக்ட்லி புஷிங் புல்லிங் த கார்ட். அண்டர்ஸ்டுடா? புல்லட் டைரக்டாக வந்து அந்த கார்ட்டை பிடிச்சி இழுக்க கான்டாக்ட் ஃபோர்ஸ். அண்டர்ஸ்டுடா? ஸோ லைக் திஸ் யூ ஏபிள் டு ஃபினிஷ் தி எக்ஸசைசஸ் வாட் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் கிவன் இன் யுவர் புக்? வில் யூ பி ஏபிள் டு டூ தோஸ் ஆக்டிவிட்டீஸ்? ஓகே. வாட் இஸ் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்? ஸோ பீரியாடிக் மோஷன்னு என்ன, நான் பீரியாடிக் மோஷன் என்ன? ஸோ ஹவ் யூ சீன் வால் கிளாக் இன் யூர் ஹவுஸ்? வால் கிளாக் பார்த்துருக்கீங்களா? வால் கிளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த பெண்டுலம் வந்து இப்படி ஒரே மாதிரி போயிட்டு போயிட்டு வரும். அண்டர்ஸ்டுட்? ஸோ தட் இஸ் கால்ட் பீரியாடிக் மோஷன். அதே மாதிரி கடலில் வந்து வேவ்ஸ் பார்த்துருக்கீங்களா? கடலில் வந்து அலை, கடல் அலை பார்த்துருக்கீங்களா? தட் ஆல்சோ அதுவும் எப்படி, அதுவும் எப்படி, இப்போ டைம் ஒரு பர்டிகுலர் டைம் இப்படி வந்துட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி மோஷன் பேர் என்ன? மோஷன் பீரியாடிக் மோஷன். அண்டர்ஸ்டுட்? ஸோ மோஷன் ரிப்பீட்டட்லி அக்கர்ஸ். ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்தால் அது பேர் என்னது? பீரியாடிக் மோஷன். ஸோ த ஓஷன் வேவ்ஸ், சி வேவ்ஸ் ஆர் கால்ட் பீரியாடிக் மோஷன். த பெண்டுலம் இன் எ கிளாக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பீரியாடிக் மோஷன். ஓகேயா? தென் வாட் இஸ் ரெவல்யூஷன்? ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன? ரெவல்யூஷன்னா ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளே சுற்றுறது தான் ரெவல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சன். பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சன். பிளானட்ஸ்லாம் என்ன பண்ணுது? சூரியனை வந்து சுற்றி சுற்றி வருது. அண்டர்ஸ்டுட்? தட் இஸ் கால் ரெவல்யூஷன். ஓகேயா? அண்டர்ஸ்டுடா? Yeah. Now we move on to what is meant by speed. Speed அப்படின்னா என்ன? Distance traveled by
टाइम टेकन, ठीक है यार। तो नाउ यू आर राइडिंग ए बाइक, நான் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனேன் அப்படின்னு என்ன சொல்றாங்க? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தட்? 80 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னு என்ன அர்த்தம்? 80 கிலோமீட்டர் இன் 1 hour, 80 கிலோமீட்டர் இன் 1 hour. ஸோ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது வண்டி? 80 கிலோமீட்டர் பர் அவர், 80 கிலோமீட்டர் பர் அவர். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு வாட்? டிஸ்டன்ஸ் பை time taken. Speed equal to distance by time taken. Understood? Are you able to understand the class? So speed ne darini speed ne ne speed ne ne darini சுபானி நீங்க சொல்லுங்க ஸ்பீடுன்னு என்ன? ஹூ நோஸ் த ஆன்சர்? ஹூ நோஸ் த ஆன்சர்? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். வெரி குட், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். சுபானி ஆர் யூ பிரசன்ட் இன் த கிளாஸ் ஆர் நாட்? சுபானி இருக்காங்களா இல்லையா? ஹலோ சுபானி இருக்காங்களா இல்லையா? நோ நாய்ஸ், நோ வாய்ஸ் கம்மிங் ஃப்ரம் சுபானி. தாரிணி இஸ் தேர்? தாரிணி இஸ் தேர்? தாரிணி, தாரிணி இஸ் தேர்? டக்குனு எஸ் சார்னு சொல்லுமா? ஏன் இவ்வளோ நேரம்? ஓகே, so listen the class well. So I told what are the different types of oscillations, okay, then revolution and all. Okay, speed equal to what? Speed equal to distance traveled by time taken. Okay, and we can calculate speed equal to, if the distance is given, distance by time is called speed. Understood? 300 kilometer per hour means, so that is the speed, 300 kilometer per hour. Okay, yeah. Okay, fine. Like this, you have to see here this chart. What are the different types of motion? Linear motion. Linear motion in a straight up or the linear motion. Curvy linear motion. Curvy linear motion means what? கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போனால் கர்வி லீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷன் என்ன? ரவுண்டா சர்க்கிள் மேல் சர்க்கிளில் போன சர்க்குலர் மோஷன். ரொட்டேட்டரி மோஷன். ரொட்டேட்டரி மோஷன் மீன்ஸ் வாட்? த ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப் ரொட்டேட்ஸ், தென் இட் இஸ் கால்ட் ரொட்டேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் மீன்ஸ் லைக் பெண்டுலம், லைக் ஸ்விங். ஸ்விங், ஸ்விங் தெரியுமா? ஸ்விங் என்ன? ஊஞ்சல். இங்கே ஊஞ்சல் எப்படி மோஷன் பண்ணும்? இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக், தட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன். ஜிக்ஸாக் மோஷன். ஜிக்ஸாக் மோஷன் என்ன? இரெகுலர் மோஷன். ஓகே, தென் பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன் பேஸ்ட் ஆன் டூரேஷன். டூரேஷன் பேஸ் பண்ணி சொல்லணும்னா மோஷனை எப்படி பிரிக்கலாம்? பீரியாடிக் மோஷன் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். திஸ் இஸ் ரிகார்டிங் டு டைம். ஒரு டைம்குள்ளே இருந்தால் பீரியாடிக் மோஷன், ஒரு டைம்க்கு வெளியில் இருந்தால் நான் பீரியாடிக் மோஷன். அண்டர்ஸ்டுட்? பேஸ்ட் ஆன் ஸ்பீடு. ஸ்பீடை பேஸ் பண்ணி சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னு ஒரே ஸ்பீடில் போகிறது, நான் யூனிஃபார்ம் மோஷன்னு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போகிறது. அண்டர்ஸ்டுடா? ஸோ டுடே ஐ டாட் யூ அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். வாட் வாட் இஸ் அ ஃபோர்ஸ்? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? ஓகேயா? வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்? So these things I taught you today. We shall continue in the next class tomorrow. Understood? Please daily attend the class. I will put a video also in the group. Watch the video and answer the questions. Okay? And send the answer sheets to me. And the answer sheets are enakku anupunga. You have to write the answer and send it to me, right?